எல்ஐசியில் இந்த ஆண்டு 2.50 கோடி பாலிசிகள் தரவும், முதலாண்டு பிரீமியம் 55,500 கோடி வசூலிக்கவும், நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை நிச்சயம் அடைந்துவிடுவோம் என்று எல்ஐசி நிறுவன சேர்மன் எம் ஆர் குமார் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்களுக்கு இந்த வருஷம் புதுசாக ஒரு பாலிசி கொடுக்கணும்னு நாங்கள் சேர்ப்போம். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் 55,500 கோடி ரூபாய் நம்ம சேமிக்கணும், இவங்கள்ட்ட வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அக்டோபர் 2 கிட்டத்தட்ட 50% நம்ம அதை செஞ்சுருக்கோம். பிப்ரவரி மார்ச்லாம் அதிகமாக இன்சூரன்ஸ் நாங்கள் விற்போம், கிட்டத்தட்ட 30-35% அப்போ தான் வரும். ஆனால் ஏற்கனவே 50% வந்ததுனால நிச்சயமாக இந்த வருஷம் நம்ம இந்த டார்கெட்டை முடிப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சீனா ஜப்பான் நாடுகளில் தனியார் போட்டிக்கு வந்த 5 முதல் 7 ஆண்டுகளுக்குள் அரசு நிறுவனங்களின் சந்தை பங்களிப்பு குறைந்துவிட்டது. ஆனால் இந்தியாவில் இப்போதும் 72% சந்தை பங்களிப்பு திகழ்கிறது என்றார். சைனா ஜப்பான் எங்குமே இன்சூரன்ஸ் மார்க்கெட் எப்போ திறந்திருக்காங்களோ கிட்டத்தட்ட 5-7 வருஷத்துக்குள்ள இந்த கவர்மெண்ட் கம்பெனிக்குடைய மார்க்கெட் ஷேர் 50%க்கு கீழே போயிடும். ஆனால் இங்கே 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட 72% மார்க்கெட் ஷேர் இன்னும் வச்சுட்டு இருக்கோம்னா அது காரணம் மக்களுடைய நம்பிக்கை தான். எல்ஐசியில் 16,500 பேர் நியமிக்கப்பட உள்ளதால் அவர்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். பேரிடர் பாதிப்பு ஏற்படும் போது இறந்தவர்களின் குடும்பங்களை தேடிச் சென்று இழப்பீடு வழங்கப்படுவதாகவும் எல்ஐசி சேர்மன் எம் ஆர் குமார் தெரிவித்தார். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இந்த வருஷம் ரெக்ரூட் பண்ணுறோம். Class 1 ஆஃபீஸர் அதாவது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட 500 பேர் எடுக்கிறோம். டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது மார்க்கெட்டிங்கில் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸுக்காக 8,000 டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வளர்ச்சி அதிகாரிகள் எடுக்கிறோம். அதே போல் கிளரிக்கல் கேடர் அசிஸ்டன்ட் கேடர்லையும் கிட்டத்தட்ட 8,000 பேர் எடுக்கிறோம். ஸோ ஆக மொத்தம் 16,500 பேர் நாங்கள் எடுக்கிறோம். இந்த 8,000 வளர்ச்சி அதிகாரிகள் வரும்போது அவங்களும் ஏஜென்ட்ஸ் எடுப்பாங்க, மார்க்கெட்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. 8,000 பேர் ஒரு ஆவரேஜாக ஒரு 20 ஏஜென்ட் எடுத்தாங்கன்னா 16,000 பேர் ஏஜென்ட் அதிகம் வருவாங்க. ஸோ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆக போகிறது இந்த வருஷம். எல்ஐசி தொடங்கியது முதல் இதுவரை 30% மக்கள்தான் காப்பீட்டில் சேர்ந்துள்ளார்கள் என்பதால் இப்போது முகவராக சேருபவருக்கு கூட ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறதாம். ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தொடங்கியது 1956. 56 இதுவரையில் பார்த்தீங்கன்னா 30% தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்போது 70% இருக்குது இன்னும் கவர் பண்ண வேண்டியது. அப்போ அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ முகவராக இன்றைக்கி கூட ஒருத்தர் சேர்ந்தார்னா இதில் ஒரு லைஃப் டைம் கெரியராக ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் ஒரு புதுமை ஒன்று பண்ணியிருக்காங்க சாருடைய தலைமையில். முகவர்களுக்கு வளர்ச்சி அதிகாரி ஆவதற்கு 25% விழுக்காடு கோட்டா கொடுத்துருக்காங்க. பல்வேறு வதந்திகளை பரப்பி மக்களை திசை திருப்ப நினைக்கும் தீய சக்திகளின் மத்தியில் எல்ஐசி இன்னும் பல 100 ஆண்டுகள் பலத்த பொருளாதார ஆரோக்கியத்துடன் வீறு நடை போடும் என்று எல்ஐசி சேர்மன் குமார் உறுதியுடன் தெரிவித்தார்.